ஜிப்ளாக்ஸ் தமிழ்ச்சங்கத்திலேருந்து உங்களுக்கு விதைகள் ஒரு ஜிப்ளாக் பையில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த விதைகளை எப்படி முளைக்க வைக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பார்ப்போம். தண்ணியில் ஊற வச்ச விதைகள், ஜிப்ளாக் பேக் வேணும், ஒரு ஷார்பி மார்க்கர், ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு டிஷ்யூ ரோல். இது வந்து பேப்பர் டவல் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பாவக்காண்டு எழுதிட்டு அதோட இன்னையோட இன்னைக்கு இன்னையோட தேதி இன்னைய தேதி எழுதி இந்த பேக்கை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாவக்காய் விதைகளை என்ன பண்ண போகிறோம், எடுத்து இந்த ஜிப்ளாக் இந்த டிஷ்யூ பேப்பரில் வரிசையாக வந்து அடுக்கி வைப்போம். ஒரு பக்கத்தில் மட்டும் அடுக்க போகிறோம், ஒரு பாதியில் மட்டும் அதை வந்து அடுக்க போகிறோம். இப்படி அடுக்கிய பிறகு இப்படி வந்து மடிச்சுக்கலாம், ரெண்டாக மடிச்சுட்டு இதை வந்து ஒரு மூணாக மடிச்சுக்கலாம். லேசாக வந்து கொஞ்சம் இது தெரிச்சுக்கலாம், ரெண்டு பக்கம் வச்சுட்டு இந்த பாவக்காய் எழுதி வச்சுருக்க பையில் போட்டு மூடி வச்சுருவோம். மூடிட்டு கொஞ்சம் காற்று உள்ள கொண்டு வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர் மேலேயோ இல்லை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வார்மாக உள்ள இடத்துல வந்து இதை வந்து வைக்க போகிறோம். இது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து இது வந்து முளைச்சி வந்துடும். இப்போ அடுத்ததான் வந்து இது முளைச்சி வந்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம்னு பார்க்கணும். இது போன வாரம் நான் போட்டு வச்சுருக்க புளிச்சக்கீரை கோங்குரா விதைகள் அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து முளைச்சிருக்கும். காயர் கோகனட் காயர் இல்லை வெமிகுலேட் கலந்த ஒரு சாயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து ஒரு ஒரு செடியையும் முளைத்து வந்த ஒரு ஒரு செடியையும் அப்படியே வந்து எடுக்க போகிறோம். அந்த வேரில் வந்து வேரை வந்து படாமல் வேரை உடைக்காமல் பார்த்து எடுக்கணும். அப்புறமா இதை எடுத்துகிட்டு இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். வேரை வந்து பாதிக்காமல் வச்சு அதுக்குள்ளே மேலே வந்து இன்னும் நேரடியாக வெயில் படாத இடத்துல நம்ம வந்து வைக்கணும். வீட்டுக்குள்ளே வச்சாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள், இல்லை வெளியில் வந்து நேரடியாக வெயில் டைரெக்டாக டைரக்ட் சன்லைட்டில் இல்லாமல்